Yummy Time with Sheila. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஹோம்மேட்லயே ரெடி பண்ற ஃபேஷியல் கிட். அதுதாங்க பார்க்க போறோம். நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஹோம்மேட்லயே என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதை பார்க்காதவங்க நான் வந்து ஐகான்லையும் எண்டு கார்ட்லையும் போடுறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் ஃபேஷியல் கிட்டு. இதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாகவே ரூம் டெம்பரேச்சர்லேயே இதை நம்ம வைக்கலாம். இந்த ஃபேஷியல் கிட்டில் சலூன் குவாலிட்டியோட ரிசல்ட் நமக்கு வீட்லேயே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, கெமிக்கல் ஃப்ரீயாக நம்ம வீட்லேயே இந்த ஃபேஷியல் கிட்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃபேஷியல் கிட்டு குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லை, காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இந்த ஃபேஷியல் கிட்டில் நமக்கு ரெடி டு யூஸ் ஸ்க்ரப், மசாஜ் கிரீம் அண்ட் ஃபேஸ் பேக், அது மூணாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க போகுது. பிஃபோர் ஸ்டார்ட் த ஃபேஷியல் நம்மளோட ஃபேஸை ஒரு ஹாட் டவல் வச்சு கிளென்ஸ் பண்ணிடலாம். ஹாட் டவலை வச்சு நம்ம ஃபேஸை கிளீன் பண்ணுறதுனால நமக்கு ஸ்கின்னோட போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹெட் ஒயிட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஹாட் டவலை வச்சு நம்ம ஃபேஸை நல்லா நீட்டாக க்ளீனாக துடைச்சிடலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபேஷியலில் நம்ம கிளென்ஸ் பண்ணி இப்போ முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னங்க, ஸ்க்ரப்பிங் தான். வாங்க ஹோம்மேட்லேயே ஸ்க்ரப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்க்ரப் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. ஒன்று ஹனி, ரெண்டாவது ரைஸ் பவுடர், மூணாவது கஸ்தூரி மஞ்சள். இந்த மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் நம்ம ஹோம்மேட் ஸ்க்ரப் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாங்க, அதாவது ரைஸ் பவுடர். ரைஸ் பவுடர் 2 டீஸ்பூன் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கஸ்தூரி மஞ்சள் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஹனி மட்டும் தாங்க சேர்க்கணும். ஆர்கானிக் ஹனியாக சேர்த்துக்கோங்க. வாட்டரோ இல்லை மில்கோ எதுவும் இது கூட சேர்க்கக்கூடாது. ஒன்லி ஹனி மட்டும் தான் சேர்க்குறோம். ஏன்னா நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதுக்காக. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயங்க, நம்ம யூஸ் பண்ணுற பவுலாக இருக்கட்டும் ஸ்பூனாக இருக்கட்டும் அதில் வந்து மாய்ஸ்சர் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஸ்க்ரப்பில் நம்ம ஹனி, ரைஸ் ஃப்ளார் அண்ட் டர்மரிக் பவுடர் மூணுமே சேர்த்துருக்கோங்க. இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸும் ஒரு அமேசிங்கான ஸ்க்ரப் ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணுறது இந்த ஃப்ரெண்ட்ஸ். இது யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ஸ்க்ரப்போட பெஸ்ட் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கின்னை ட்ரைனஸ் ஆக்காதுங்க, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சிட்ருக்க ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று, என்ன ஸ்கின் டைப்பாக இருக்கிறவங்களும் இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணலாம். இதில் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து எல்லோயிஷாக ஆகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்க்ரப்பு ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போ நமக்கு தேவையோ அப்போ நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரப்பிங் பார்த்து முடித்தாச்சு. நெக்ஸ்ட் என்னங்க, மசாஜ் க்ரீம் தான். மசாஜ் க்ரீம் ரோஸ் க்ளோ மசாஜ் க்ரீம், அதுதான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஸ் க்ரீம் ஸ்மைல் ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் நம்ம ஃபேஸை க்ளோவாக வச்சுட்டு இருக்கிறதுக்கும் இந்த மசாஜ் க்ரீம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாஜ் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் தாங்க தேவை. ஒன்று அலோவேரா ஜெல், அடுத்தது ஹோம்மேட் ரோஸ் வாட்டருங்க. ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் ரெசிபி நான் ஆல்ரெடியே நான் போட்டிருக்கேன். தேர்ட் ஒன் ரோஸ் எசென்ஷியல் ஆயில், இது தாங்க நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குங்க இந்த மசாஜ் க்ரீம்க்கு. ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம 2 டீஸ்பூன் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹோம்மேட் ரோஸ் வாட்டர், நீங்கள் 2 டீஸ்பூன் அலோவேரா ஜெல் ஆட் பண்ணிங்களா, அதே 2 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி அதை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நான் ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணுறேங்க.
இது வந்து எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னா இருக்கிறவங்க ஒரு விட்டமின் இ கேப்சூல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்கின் இருக்கிறவங்க அப்படியே யூஸ் பண்ணலாம் இந்த க்ரீமை. நெக்ஸ்ட் நம்ம ஒரு 3 ட்ராப்ஸ் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரோஸ் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக வச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த மசாஜ் க்ரீம் ஒரு அப்சல்யூட்லி அமேசிங்கான ஒரு ஃப்ரெஷ் ரோஸ் ஃப்ளார் ஸ்மெல் ரொம்ப நல்லா வரும். இந்த க்ரீமை ஆல் ஓவர் த ஃபேஸ் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாஜ் க்ரீம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு மினிமம் 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். மசாஜ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க, பிரைட்டனிங் பேக் தான் அப்ளை பண்ணணும். இந்த பிரைட்டனிங் பேக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 3 இன்கிரீடியன்ஸ் தான் தேவைப்படுது. சாண்டில்வுட் பவுடர், லிக்கோரைஸ் பவுடர், 3rd கிராம் ஃப்ளார் பவுடர். இந்த 3 இன்கிரீடியன்ஸை வச்சு தான் நம்ம ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிராம் ஃப்ளார் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் நம்ம லிக்கோரைஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிராம் ஃப்ளார் பவுடர் எந்த அளவுக்கு ஆட் பண்ணீங்களோ அதே குவான்டிட்டி தான் லிக்கோரைஸும் ஆட் பண்ணணும். 3rd நம்ம சாண்டில்வுட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரிஜினல் சாண்டில்வுட் பவுடர் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கு. நம்ம ஃபேஸ்க்கு ஒரு அமேசிங்கான பிளம்மிஷான ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபேஸ் பேக் நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ நம்மளோட ஃபேஸுக்கு அது ஒரு பவுலில் தனியாக போட்டு எடுத்துட்டு அது கூட வாட்டர் மிக்ஸ் பண்ணி ஆல் ஓவர் த ஃபேஸ் மொத்தம் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணி அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். பேலன்ஸ் இருக்கிற இந்த ஃபேஸ் பேக்கை ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் எடுத்து ஸ்டோர் பண்ணி நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க இந்த ஃபேஸ் பேக் கூட கொஞ்சம் மில்க்கும் ஆட் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபேஷியல் கிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மசாஜ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபேஸோட ரிசல்ட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் இந்த ஃபேஷியலை நம்ம ரெகுலராக பண்ணும் போது நம்மளோட ஃபேஸ் ரொம்ப அழகாக பிரைட்டாகவும் க்ளோ எஃபெக்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கின்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருக்கும். பிக்மெண்டேஷனும் நமக்கு நல்லா ரிமூவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். Until then, signing off by Sheila.